பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். இன்றைய புனித தோர்லாக் ஐஸ்லாந்தின் தென்பகுதியில் 1193 பிறந்தவர். தோர்லாக் தமது 18வது வயதில் குருத்துவ அருள்பொழிவு பெற்றார். ஞானம் நிறைந்த குருவாக விளங்கினார். இறைவனின் ஊழியனாக தோர்லாக் முன்னெடுத்த பல்வேறு முயற்சிகளால் குருக்களின் வாழ்வில் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. திருச்சபை மறுமலர்ச்சியுடன் நடைபோட தொடங்கியது. 15 ஆண்டுகள் ஆயராக இருந்த பிறகு துறவு மடத்திற்கு சென்றுவிடலாம் என்று முடிவு செய்த போது திடீரென்று 1193 டிசம்பர் 23 இறைவன் தோர்லாக்கை அழைத்து கொண்டார். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் ஆமென்.